ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டிஸ்பிளே பார்த்துருக்க வீடியோ மாதிரி எப்படி வாட்ஸ்அப் சேட் கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுவே பாருங்கள். அதோடய ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ணி பார்த்துங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ண பிறகு அந்த சென்ட்ரல் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பிறகு செலக்ட் ரெஸ்டியும் பார்த்தோம்னா 1.1 கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பிறகு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், அந்த தனுஷ் பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்க, ஆட் பண்ணி டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் பார்க்குறீங்க. இதே இமேஜ் வந்து டூபிள் பண்ணிக்கங்க. இப்படி பார்ப்போம், இமேஜை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பாருங்கள், 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு டூபிள் இருக்கும், அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க, ஆட் ஆயிரும். ஆட் ஆகிற பிறகு நெக்ஸ்ட்டு அதே டூபிள் ஆட் பண்ணிங்க, இமேஜை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அதே சேம் தான், லெஃப்ட் சைடு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துங்க, டூபிள்ட்டு ஆட் ஆயிரும். ஆட் பண்ணி டிக் கொடுத்துங்க. இதுமாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் நான் பார்க்கலாம், வந்து இமேஜ் அதில் ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு இதுமாதிரி ஓப்பன் ஆகும், டான்ஸ்லேட் எஃபெக்ட் ஓப்பன் ஆகும். இதில் என்ன எஃபெக்ட் பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபஸ்ட்டில் பாருங்கள், குரோமேட்டிக்கல் ஜூம் இந்த எஃபெக்ட்டை பார்க்க போகிறோம். இது நம்ம டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா, அப்படியே கீழே வாங்க, இந்த கெட் மோட் இருக்கும், அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி டேட்டா வந்து ஆன்ல வச்சுங்க, அப்போ தான் டவுன்லோட் ஆகும் ஆப்ஷனு. ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண பிறகு லெஃப்ட் சைடு வரைக்கும் 3D ஆக்ஷன் இருக்கும், அந்த ஆக்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வாங்க, இதாக இருக்குங்க அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் டவுனுக்கு இருக்கும், டவுன் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஸ்டாம்ப் பார்க்குறீங்க, அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண பிறகு இது ரெண்டு அப்பாயின்மெண்ட் ஆட் பண்ணிங்க. இந்த ஃபஸ்ட்டு 01 and 02, நெக்ஸ்ட் 01 கொடுத்து வைப்போம். ஓகே, ஆட் பண்ணிங்க. இதில் வந்து டூரிஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா 1.5 வச்சுங்க, வச்சு டிக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அப்படி தான், இமேஜ் ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த குரோமேட்டிக் ஜூம் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க, 02 கொடுத்துங்க. ஓகே, சூப்பராக இருக்குது, டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஸ்டாப் பார்க்குறீங்க, இந்த இமேஜ் எடுத்து சேவ் பண்ணிடுங்க. அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் சைடு பாருங்கள், 6 இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு கீழே பாருங்கள், எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்த பிறகு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு செலக்டர் ரேஷியம் பார்த்தோம்னா 16.9 கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம், அந்த பேக்ரவுண்டு வீடியோ டெம்ப்ளேட்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதில் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓப்பன் ரன் பண்ணிங்க. ஓகே, ஆட் பண்ணிங்க, டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் கொடுத்த அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரெடி பார்ப்போம், லேயர் போய்க்கு இமீடியா போய்க்கிங்க, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பிறகு ரைட் சைடு வந்துடுங்க, லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்தளவுக்கு வச்சுங்க. வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் நேம் பார்க்குறீங்க, ரைட் சைடு வாங்க, அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வாங்க, இந்த ஸ்க்ரீன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுத்துங்க. கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் நேம் பார்க்குறீங்க, ரைட் சைடு மேலே பாருங்கள், பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க, இந்த கிரப்பிங் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு மாஸ்க் எனேபிள் கொடுத்துங்க, ஃபெதர் லைட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஓகே, 20 வச்சுங்க. வச்சுக்கு நெக்ஸ்ட் நேம் பார்க்குறீங்க, டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்த பிறகு லைட்டாக அந்த இமேஜை வீடியோ வந்து லைட்டாக ஜூம் பண்ணிச்சுங்க. ஓகே, இதெல்லாம் வச்சுங்க. வச்சு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட் நேம் பார்க்குறீங்க, இதே இமேஜை வந்து டூபிள் பண்ணிக்கங்க. எப்படி பார்ப்போம், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பாருங்கள், 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு வந்து ஃபஸ்ட்டில் ஒன்று டபுள் எட் பண்ணல, அது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் ஆட் ஆயிரும். ஆட் ஆகும் நெக்ஸ்ட் டைம் போகிறீங்க, டிக் கொடுத்துட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் அப்படி தான், இதே இமேஜ் டூல் பண்ணிங்க, கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பாருங்கள், 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. டபுள் ஆட் பண்ணிங்க, ஆட் ஆயிரும். ஆட் ஆகும் டிக் கொடுத்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க 30%க்கு. பேக் வந்துங்க, பேக் வந்துங்க. பேக் வந்து ஸ்டாம்ப் பார்க்கலாம், வந்து ரெடி ஷேர்ட் பண்ணிக்கும். இப்படி பார்ப்போம், அதோடய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்படி பார்ப்போம், லேயர் போய்க்கேன், மீடியா போய்க்கேன்.
ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பிறகு சைஸ் கம்மி பண்ணிங்க, நல்லா வச்சுங்க. வச்சுட்டு ரைட்ஸில் வாங்க, அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க, இந்த ஸ்க்ரீன் இருக்கும் அந்த ஆப்ஷன் கொடுத்துங்க. கொடுத்த போய் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துருந்துச்சுட்டா பார்க்கலாம், நம்ம வந்து ஒரு பெயிண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வால் பெயிண்ட் இமேஜ் ரெடி வைப்போம். லேயர் போய்க்கு இமீடியா போய்க்குங்க. ஆட் பண்ணிங்க, ஆட் பண்ண பிறகு சைஸ் கம்மி பண்ணிங்க. சைடில் வச்சுங்க, ஓகே இதில் வச்சுங்க. வச்சுக்கிட்டு இது ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கங்க. பேக் வந்துங்க, பேக் வந்து ஸ்டாம்ப் பார்க்குறீங்க. லெஃப்ட் சைட் பாருங்கள், கீ சிம்பிளும் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ஸ்டாம்ப் பார்க்குறீங்க. ஆட் பண்ண அந்த இமேஜ் வந்து பெயிண்ட் இமேஜ் லைட்டாக பேக் எடுத்துங்க. பேக் எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டாம்ப் பார்க்குறீங்க. ஆட் பண்ண அந்த பெயிண்ட் இமேஜ் லைட்டாக ரைட் சைடு வந்துடுங்க. அப்படி அதேமாதிரி நெக்ஸ்ட் ஸ்டாம்ப் பார்க்குறீங்க, இது லைட்டாக பேக் எடுத்துங்க. லைட்டாக வச்சுங்க, கொண்டு வந்து நெக்ஸ்ட் லைட்டாக பேக் எடுத்துங்க. பேக்கில் நெக்ஸ்ட் ஸ்டாம்ப் பார்க்குறீங்க. இது வந்து ரொட்டேட் கொடுத்துங்க, கையை உள்ள வச்சு ஆட் பண்ணி அப்படி ரொட்டேட் கொடுத்துங்க. அதேமாதிரி லைட்டாக பேக் எடுத்துங்க. இது வேகில் வச்சு லைட்டாக ரொட்டேட் கொடுத்துங்க. அதேமாதிரி லைட்டாக பேக் எடுத்துங்க. இது லைட்டாக ரொட்டேட் கொடுத்துங்க. அதேமாதிரி லைட்டாக பேக் எடுத்துங்க, ரொட்டேட் கொடுத்துங்க. ஓகே அதுமாதிரி சேம் தான், பேக் எடுத்துங்க, ரொட்டேட் கொடுத்துங்க. அப்படி பேக் எடுத்துங்க, ரொட்டேட் கொடுத்துங்க. ஓகே நல்லா வச்சுங்க. வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துருங்க, ஸ்டாப் பார்க்குறீங்க. இமேஜை கிளிக் பண்ணிங்க, பெயிண்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. ரைட் சைட் போகிறேங்க, இந்த சிஸ்டர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுத்து கொடுத்துங்க, ரிமூவ் ஆகிரும். அதை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணி டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு பெயிண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். எப்படியும் பார்ப்போம். லேயர் போய்க்கு மீடியா போய்க்குங்க, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பிறகு லைட்டாக ஜூம் வச்சுங்க, லைட்டாக கீழே இருக்குங்க. ஓகே ஜூம் வச்சுக்கலாம். ஓகே அப்படி கிளியர் ஆகி வச்சுங்க. ஓகே இது ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கங்க. பேக் வந்துடுங்க, பேக் வந்து நெக்ஸ்ட்டாக பார்க்குறீங்க, லைட்டாக கீழே இருக்கீங்க. ஓகே வச்சு நெக்ஸ்ட்டாக பார்க்குறீங்க. லெஃப்ட் சைடு போகிறீங்க, கீ சிம்பிளுக்கு அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு சேம் தான், லைட்டாக பேக் எடுத்துங்க. இழுத்த பிறகு ஆட் பண்ண அந்த இமேஜை வரல வச்சு லைட்டாக அப்படி மேலே தூக்கிச்சுங்க. லைட்டாக வச்சுங்க, அதுமாரி லைட்டாக அதை பேக் எழுத்துங்க. லைட் அப்படி மேலே வச்சுங்க. ஓகே சேம் இது பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள், அப்புறம் சலாக பண்ணலாம். ஓகே ஓகே இதில் வச்சுங்க. வச்சுட்டு லைட்டாக ஜூம் பண்ணுங்கள், இதை வச்சுங்க. லைட்டாக ஜூம் பண்ணிச்சுங்க, பேக் எடுத்துட்டு. ஓகே இதெல்லாம் ஜூம் பண்ணிச்சுங்க. ஓகே பொறுமையாக பண்ணுங்கள். வச்ச பிறகு டிக் கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அந்த பெயிண்ட் ஸ்டார்ட் பண்ணது அதை வச்சுங்க. வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் நான் பார்க்குறீங்க, நம்ம பெயிண்ட் ஒரு கலர் ஆட் பண்ணிக்கலாம். இனி வைப்போம். லேயர் போய்க்கு மீடியா போய்க்குங்க, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பிறகு லைட்டாக ஜூம் பண்ணிச்சுங்க, லைட்டாக கிளியர் ஆகிக்கிங்க. லைக் வச்சுட்டு இது ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கங்க. பேக் வந்துடுங்க, பேக் நெக்ஸ்ட் நான் பார்க்குறீங்க. ரைட்ஸில் வாங்க, அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வாங்க, இந்த ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் நான் பார்க்குறீங்க, இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. ரைட் சைடு பாருங்கள், அது மேலே அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பிறகு அப்படியே கீழேருந்து மேலே வாங்க, இந்த கிரப்பிங் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு மாஸ்க் எனேபிள் கொடுத்துருங்க. ஃபெதர் லைட்டாக ஒரு 25 வச்சுங்க. ஓகே வச்சு நெக்ஸ்ட் நான் பார்க்குறீங்க. டிக் கொடுத்துருங்க,
டிக் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அந்த பேஞ்ச் இமேஜை கிளிக் பண்ணிக்கங்க. கலரை கிளிக் பண்ண பிறகு லெஃப்ட் சைட் பாருங்கள், கீ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு லைட்டாக பேக் எழுத்துங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக வேரில் வச்சு லைட்டாக அப்படி மூவ் பண்ணி அப்படியே கொண்டு வாங்க. அது வந்து லைட்டாக பேக் எழுத்துங்க, லைட்டாக அப்படி வச்சுங்க, கொஞ்சம் லைட்டாக ஜூம் முடிச்சுங்க, லைட்டாக பேக் வாங்க, லைட்டாக ஜூம் முடிச்சுங்க. ஓகே, கொஞ்சம் லைட்டாக ஓகே வச்சுங்க. வச்சு நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த ரைட் சைடு பாருங்கள் அனிமேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துங்க, இந்த ஓவல் அனிமேஷனு அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துங்க, ஃபிக்கரு கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு இந்த லெஃப்ட் சைடு பாருங்கள் மூணு டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு சென்டு பேக் கொடுத்துங்க. பேக் கொடுத்தப்போ டிக் கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, சூப்பராக இருக்குது. பேக் வந்துங்க. ஓகே, பேக் வந்துங்க. பேக் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். நம்ம வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பராக இருக்குது. ஓகே, இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண போகும், ரைட் சைடு பாருங்கள் ஆர்வம் இருக்கா, கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு கீழே பாருங்கள் எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்த பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகி உங்கள் கையில் சேவ் ஆயிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.